எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரி சகா. ஹலோ எஃப்எம் 106.4 இரவு நேரத்தில் டைரி அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன். அது மட்டும் இல்லை, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியோட தூய்மை தூதுவர், ஸ்வச் பாரத்தோட தூய்மை தூதுவர், 93 Not Out. இந்த படத்தை பற்றி நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த ஆண்டுகளில் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 125 Award அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நான் பர்சனலாக பார்த்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் நிறைய பேரோட சம்பவங்களை, அது கதைகள் கூட இல்லை, சம்பவங்களை தொகுத்து வழங்குற ஒரு சகா அப்படிங்கிற காரணத்தினால அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். 93 Not Out எவ்வளோ பெரிய ஒரு முயற்சிங்க. ஒரு இளம் கதாநாயகன், வெறும் 92-93 வயசில் ஒரு இளம் கதாநாயகனை தேர்ந்தெடுத்து அவருக்கான அந்த ஓட்டத்தை, அவருக்கான போக்கை, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப உணர்வு பூர்வமாக காட்சி அளித்த ஒரு திரைப்படம் அது அப்படின்னு சொல்லுவேன் நான். அது குறும்படமாக 19 நிமிஷம் ஓடுது. என்ன மாதிரியான படம்? ஏன்னா நான் டீமோட உட்காந்து பார்த்தேன் அந்த படத்தை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கமெண்ட்ஸ் கேட்டேன் நான், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படி பாருக்குன்னு. ஏன்னா நான் அந்த ரிவ்யூலாம் சொல்லி பழக்கம் இல்லாதவன். பட் நேர்த்தியாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டா, ஒரு இளைஞனோட முயற்சி, ஒரு இளைஞனை வச்சு எடுத்த முயற்சியுமே. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி தான், சொந்த தாத்தா அது சரவணகுமாரோட, ஆருத்ராவோட சொந்த தாத்தா. எதையுமே அவர் சொல்லிக்கல, சார் இந்த படம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னப்போ அதோட வியூஸு, எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க, இல்லை எத்தனை இடங்களில் வெளிநாடுகள்லாம் பார்த்து ஓ வாவ் கிரேட் மேன் அப்படின்னு அந்த கேரக்டரை புகழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என் கண்ணு, என் வியூ, என்னோடய மனசு என்ன பேசுச்சுன்னு பார்த்தப்ப நிச்சயமாக ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. என் நண்பர்கள் கூட ஒரு சில சொன்னாங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கே அந்த படம், பாலு மகேந்திரா சாரோட ஸ்டைல் இருக்கேன்னு நிறைய பேசினப்ப நான் சொன்னேன், ஸ்லோ இல்லை அது, நீங்கள் அந்த பெரியவரோட கண்கள்லேருந்து அந்த படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். வெறும் ஒரு புக்கை வாங்கி கொண்டே அலமாரில் வைக்கிறப்ப அது எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்கும்னு முன்கூட்டியே இருந்த புக்கை மேலே வச்சுட்டு இப்படி அளந்து பார்த்து, கட்டை விரல் இதில் அந்த விரலில் அளந்து பார்த்துட்டு அது நேர்த்தியாக இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காரு அந்த படத்தில். எடுத்தோன்னே ஒரு ஷாட் வரும், குழந்தைங்கள்லாம் சைக்கிள் மிதிச்சுட்டு போவோம், காலில் தான் வச்சுருப்பாரு மிஷ்கின் மாதிரி அந்த ஷாட்டை, இவரோட கால், அந்த குழந்தைகளோட கால், அது நிறைய கதை வேசும். அந்த சைக்கிள் மேலே அவருக்கு தீராத காதல் இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி. அந்த பையன், அந்த 93 Not Out அந்த கேரக்டர், அந்த தாத்தாவோட பையன் ஃபோனில் பேசுவார், அந்த வேலை பார்த்துட்டிங்களா, இந்த வேலை பார்த்துட்டிங்களா, சரி உடம்பு பார்த்துக்கோங்க, நல்ல வார்த்தை அது, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம். பார்த்துக்கலன்னா தேவையில்லாமல் நான் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை வீடுகளில் இந்த வார்த்தையை பெரியவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உடம்பு பார்த்துக்கோங்க, இல்லைனா நாளாம் செலவு பண்ண முடியாது, நாளாம் அழுவ முடியாது காசு அப்படிங்கிறத சாதாரணமாக சொல்லி கடந்து போயிடுறோம். ஆனால் அவங்க மனசில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சின்ன சின்ன உணர்வுகளை அந்த தாத்தா ரொம்ப தேர்ந்த ஒரு கலைஞராக, இத்தனைக்கும் டெபு அவர், 92-93 இயர்ஸில் முதல் படம், அது ரொம்ப நேர்த்தியாக அவர் செஞ்சுருக்காரு. அதுக்கு வேறு பெரிய வாழ்த்துக்கள். அதில் ஒரு வசனம் வரும், எனக்கு வசனங்கள் ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி வசனங்கள், ஹைக்கூ மாதிரி. அறிவு மதி எழுதியிருப்பார் ஈழத்தோட அந்த ஒரு வேதனையை சொல்கிறப்ப, அது எப்படி, மீனை அறியும் போது கிடைத்தது குழந்தையின் கண், மீனை அறியும் போது கிடைத்தது குழந்தையின் கண். ஈழத்தோட மொத்த வழியையுமே பட்டார்னு நெஞ்சில் அடித்து சொன்னாப்புல இருக்கும் அந்த ஒரு வரி. அந்த மாதிரி இதில் கேட்டிருப்பார் அந்த சைக்கிள் கடைக்காரரை வந்து, தாத்தா அந்த புக் ஏதோ தேடினீங்களே, அது என்னது, ராமனை தேடியா? இல்லைப்பா, அது கடவுளை தேடி. அது பகுத்தறிவா இல்லை என்ன விஷயத்தை உள்ள சொல்ல வராரு? வாசகர்கள்ட்டையும் பார்க்குற நேயர்கள்ட்டையும் விட்டுற ஒரு அங்கம் இருக்குல்ல, அதில் அதை பார்த்தேன். இதை தாண்டி தாத்தா எடுக்கிற முயற்சி, அந்த வயசில் அவர் செய்கிற யோகாவாக இருக்கட்டும், சைக்கிள் ஓட்டுற ஒரு தன்மையாக இருக்கட்டும், ஒன்றுமே பார்த்து பிரமித்தேன். முடிவில் எனக்கு கொஞ்சம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி படைப்பு முழுமையாக இருக்குது. நீங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.